வெல்கம் டு இந்தியில் ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீடியோ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, வாழ்க்கை என்ன படுத்துருக்கோம், ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துட்ருக்கோம். யூனிட் 1 பார்த்தாச்சு, யூனிட் 2 பார்த்தாச்சு, யூனிட் 3 பார்த்தாச்சு, யூனிட் 4 பார்க்க போகிறோம். ஓகேவா, யூனிட் 4 என்ன சார் அப்படின்னா, டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா, நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில், சார் கொஞ்சம் தெளிவாக நடத்துங்க சார், இது மட்டும் படித்தா போதுமா கேட்டிருந்தீங்க, இது மட்டும் படித்தா போதுமா எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டைம் இப்போ ரிசியூம் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா, அது 15 நாள் தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குங்கிறப்ப இதை மட்டும் படித்தா போதுன்றல, பட் இதை படித்தா அவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, அதாவது ஒன்றுமே தெரியாமல் 20 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒரு 10-15 கொஸ்டின் எழுத முடியும். ஓகேவா, 20 ஃபுல்லாக நம்மளால் நான் எழுத முடியும்னு சொல்ல, 20 ஒரு 10-15 கொஸ்டின் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா, லாஸ்ட் டைம் இதையும் படிக்கவே இல்லை. ஓகேவா, இது ஐடியாவே இல்லைங்கிறனால நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன, ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் நடத்துகிறோம். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பிளேன் நடத்தலை, இதில் இந்த யூனிட்டில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதான் நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இதை படிச்சுனால ஓரளவு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, 200 கொஸ்டினுக்கு ஒரு 120, 130, 150 நீ இப்போ அடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களும் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ அதையும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களால மார்க் வாங்க முடியும். ஓகேவா, சரி ஓகே, யூனிட் 4 டிரான்ஸ்போர்ட் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ரெண்டு பாட்டாக பார்க்க போகிறோம், பார்ட் 1 ரெண்டாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்க்கும்போது பார்ட் 1. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஆரையில் படிச்சிருப்போம், ஆரையில் ஹைவே இன்ஜினியரிங் படிச்சிருப்போம். ஓகேவா, ஹைவே இன்ஜினியரிங் என்னென்னா ரோடு, அதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ரோடு, நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, அதெல்லாம் படிச்சிருப்போம். சேம் அதே திங் அதுலேயும் வருது, பட் என்னென்னா ஆரையில் படித்ததில் பாதி தான் அதில் கவர் ஆகும் அதிகமாக. அதாவது என்ன சொல்கிறது, இல்லை 100% சிலபஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா, இல்லை என்னென்னா அதாவது ரோடும் இருக்குது, அதே மாதிரி டிராஃபிக் இன்ஜினியரிங் இதில் இருக்குது, அது இல்லாமல் சாயில் இருக்குது, இந்த மூணுமே சேர்ந்து தான் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் இதில். ஓகேவா, அதில் ஜஸ்ட்டு வந்து ரோடு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணால் நம்ம ஆயில் கொஞ்சம் தான் படிச்சிருப்போம், ஆயில் படித்ததில் 30% இதில் வரும். ஓகேவா, ஆயில் படித்ததில் கொஞ்சம் தான் இதில் இருக்கும், அதில் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங். ஓகேவா, ஸோ நம்ம ஆரைக்கு படிச்சிட்டோம் சார், இதுக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க, அதில் வெறும் கம்மியானது தான் இருக்கும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இதில் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம வீடியோ கட்ட நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேவா, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு பார்க்க போய் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்கில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். சிலபஸ் என்ன சார் இருக்குது அப்படின்னா, ரோடு இருக்குது. ஓகேவா, ரோடு அவர் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, அது இல்லாமல்னா வாட்டர் பாண்ட் மெக்கன் ரோடுனா என்ன, ஆல்ரெடி நான் படிச்சிருப்போம் அதில், வாட்டர் பாண்ட் மெக்கன் ரோடு, அதே மாதிரி பிட்டுமினஸ் ரோடு, ஹில் ரோடு, இதெல்லாம் அதில் படிச்சிருக்கோம். ஓகேவா, அது இல்லாமல் கேம்பர்னா என்ன, கேடு என்ன என்ன, சூப்பர் லிவேஷன்னா என்ன, எல்லாமே அதில் வரும். ஓகேவா, கேம்பர், கேடின், சூப்பர் லிவேஷனு, வேறு என்ன சார் இருக்குது, அதுக்கு அடுத்துனா இதெல்லாம் படி, பேவ்மெண்ட்டு, ட்ரைனேஜ் சிஸ்டம்மு. ஓகேவா, அதே மாதிரி சைட் டிஸ்டன்ஸு, இதெல்லாம் வந்து ரோடில் வருது. அதுக்கடுத்து தனியாக டாபிக் என்னென்னா டிராஃபிக் இன்ஜினியரிங் டாபிக் இருக்குது. என்ன இருக்குது, டிராஃபிக் இன்ஜினியரிங், டிராஃபிக் சிக்னல்ஸு. ஓகேவா, அதுக்கடுத்து பிரிட்ஜும் வருது, கிளாரிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்ஜ் என்ன, அதையும் கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்னென்னா அடுத்த அதிலே என்ன டாபிக் என்னென்ன தனியாக வருது அப்படின்னா சாயில் இருக்குது, சாயில் தனியாக கேட்டிருக்காங்க. அதாவது சாயில் இன்ஜினியரிங்னு படிப்போம், அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளேயே வருது. ஓகேவா, இதில் என்ன வரனா சப்கிரேட் ஆஃப் சாயில், சாயில் மாஸ்னா என்ன, 3-phase சிஸ்டம்னா, 2-phase சிஸ்டம்னா என்ன. ஓகேவா, ஆட்ரபக் லிமிட்னா என்ன. ஓகேவா, கிரெயின் சைஸ் கிளாஸிஃபிகேஷனு, ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா, ஸோ இது மூலம் சேர்ந்து தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா, ஏன்னா டிப்ளமோவில் டிரான்ஸ்போர்ட்டிங் புக் எடுத்திங்கன்னா அதில் என்ன எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஸோ அதாவது எல்லாமே கல்வியாக கலந்துதான் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள போமா. ஓகே, ஃபஸ்ட்டு ரோடு, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ரோடு ரெடி பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா, ரோட் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, பார்த்தது தான் இதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன் மட்டும் நடத்துகிறேன். ஓகேவா, ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், யார் யார் ரெவல்யூஷன் வந்தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரோமன், ஸோ இந்த ஆர்டர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ரோமனு, ட்ரெஸ்ஸாக கேட்டு, ரோமன் ரோடு. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ரோமன் ரோடு தான், அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸாக கேட்டு, அதுக்கடுத்து டெல் ஃபோர்ட்டு, ரோமனு, ட்ரெஸ்ஸாக கேட்டு, டெல் ஃபோர்ட்டு, அடுத்து மெக்கடம், இதான் நான் படிச்சிருப்போம். இதுதான் ஆர்டர், அது ஆர்டர் கொஸ்டினுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்தோட ஃபஸ்ட்டு கட்டினாங்க, ரோமனா, அதாவது எது ஃபஸ்ட்டு வரும்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா, ரோமன் ரோட், டெஸ் பாக்கெட் ரோட், டெல்ஃபோர்டு, மெக்கடம், இந்த ஆர்டர் நம்ம படித்து வச்சுக்கணும். அதே ஆயில் படிச்சிருப்போம், டீட்டெயிலாக உள்ளே இறங்கி படிச்சிருப்போம், உள்ளே இறங்க தேவையில்ல, அப்புறம் என்ன தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா, ரோமன் ரோட், டெஸ் பாக்கெட் ரோட், டெல்ஃபோர்டு, மெக்கடம். ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்கேன் ஆர்டர்.
ஓகே, இதான் வந்து ரோட் டெவலப்மெண்ட். அதுக்கடுத்து என்ன வரும், ஃபஸ்ட் இயர் ஃபார்ம் பண்ணிடுவாங்களா? அதுக்கடுத்து என்ன படி போனோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, ஜேகார் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க, ஜேகார் கமிட்டியை ஃபார்ம் பண்ண, இதோட நம்மளுக்கு தெரியும், இது நார்மலாக தெரிஞ்சது தான். அதுக்கடுத்து வர்றது தான் ஜேகார் கமிட்டி. ஜேகார் கமிட்டியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, என்ன பண்ணால் இந்தியா ஃபுல்லாக போய்ட்டு ஓட அனலைஸ் பண்ண சொல்லணும். ஓகேவா, 91 சொல்ல என்ன பண்ணுது, ரெக்கமெண்டேஷனாக தருது. ஓகேவா, 1927 ஃபார்ம் பண்ணுறாங்க, 28 என்ன பண்ணோம் கொடுக்கும், 27 ஜேகார் இது பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகேவா, அது கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அது இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஜேகார் தலைமையில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக போய் ரோடை நம்ம அனலைஸ் பண்ணுறக்கா, அனலைஸ் பண்ணுறவா, ரோடு எப்படி இருக்குது, என்ன பண்ணால் ரோடு டெவலப் பண்ணுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேவா, அது ஃபார்ம் பண்ணால் ஜேகார் கமிட்டி, ஜேகார் தான் பேர், ஆனால் ஜேகார் கமிட்டி வச்சுட்டாங்க. ஓகேவா, 1927 இது பண்ணுவாங்க, 28 ரெக்கமெண்டேஷன்லாம் அவர் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோரு, இது பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாரு. ஓகேவா, அவர் என்ன கொண்டு வருவார் சார் அப்படின்னா, அவர் என்ன ஸ்கீம் கொண்டு வருவார் அப்படின்னா, அவர் வந்து ரோடை வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவார். ரோடு வந்து எல்லா சிட்டிசனுக்கும் இருக்கிற முக்கியமான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்பார். ஓகேவா, ரோடுங்கிறது நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி பெட்ரோலுக்கு டேக்ஸ் போடணும், பெட்ரோலுக்கு டேக்ஸ் நம்ம வாங்கணும் மக்கள்கிட்டருந்து, இதெல்லாம் அவருடைய ரெக்கமெண்டேஷன். ஓகேவா, ஒரு செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடியை உருவாக்கணும், செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடியை உருவாக்கணும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனை உருவாக்கணும், இதெல்லாம் அவருடைய ரெக்கமெண்டேஷன். இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுக்கும், ஏற்றுக்கும். இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுக்கும், ஏற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இப்போ ரோட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கணும், பெட்ரோலுக்கு டேக்ஸ் எடுத்துக்கணும், பெட்ரோல் டேக்ஸ் போடணும் சொல்லி இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன். அதாவது ஜேகார் கமிட்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் கவர்மெண்ட்டில் எதாவது ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ ரோடு போட முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. செமி ஆஃபீஸர் டெக்னிஷியல் பாடியை ஃபார்ம் பண்ணுங்கள், ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பாடியை ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஓகேவா, புரியுது நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், ஒவ்வொன்றும் எப்படி ஃபார்ம் பண்ணால் பார்க்க போகிறோம். ஓகேவா, பெட்ரோலுக்கு டேக்ஸ் பண்ணாங்களா, அப்படி கொண்டு வந்தது தான் சென்ட்ரல் ரோடு ஃபண்டு, சென்ட்ரல் ரோடு ஃபண்ட். ஓகேவா, 1929 ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, பெட்ரோலுக்கு டேக்ஸ் போடுறாங்க, பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம மட்டும் டேக்ஸ் வாங்குகிறாங்க, பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் போட்டு நம்ம மட்டும் என்ன பண்ணுறாங்க, வாங்குகிறாங்க. இப்படி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, 2.64 ருபீஸ் பர் லிட்டருக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியாது, பெட்ரோல் ரேட்லேயே உள்ளே வந்துடும், டேக்ஸ் வந்துடும், அது சிஆர்எஃப்னு வரும், சிஆர்எஃப் டேக்ஸ் உள்ளே வந்துடும் பெட்ரோலுக்குள்ளே, நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, பட் கரண்ட்டாக இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 3 ரூபா வாங்கினோம்னா 2 ரூபா ஸ்டேட் எடுத்துக்கும், முன்னாடி வந்து 2 ரூபா வாங்கிட்டு இருந்தேன், அதாவது 2.64 என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ரூபா ஸ்டேட்டுக்கும் மீதி 0.64 வந்து சென்ட்ரலுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, இது வந்து ஸ்டேட் எடுத்துக்கும், 2 ரூபா இந்த 0.64 வந்து சென்ட்ரலுக்காக எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு வாங்கிட்டு இருந்தான். ஓகேவா, ஏ 2.35ங்கிறப்ப 3 ரூபீஸ் ஸ்டேட்டுக்கும், 0.5 ருபீஸ் வந்து சென்ட்ரலுக்கும் எடுத்துவாங்க. ஓகேவா, மெயினாக வந்து ஸ்டேட் தான் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஓகேவா, இதுக்காக டேக்ஸ் பண்ணுவாங்க, சென்ட்ரல் ரோடு ஃபண்ட் இப்போயும் போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா, சிஆர்எஃப் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வரைக்கும் நம்ம பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பெட்ரோல் போடுறப்ப இப்போ 100 ரூபா பெட்ரோல் போடணும்னா அதில் டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் சிஆர்எஃப் டேக்ஸும் நம்மகிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இந்தியன் ரோடு காங்கிரஸ், அவர் சொன்னார்ல செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடின்னு சொன்னார்ல 3வதா, அதுதான் இந்தியன் ரோடு காங்கிரஸ். அது வந்து 1934, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஐஆர்சி. ஐஆர்சிங்கிறது இந்தியன் ரோடு காங்கிரஸ், 1934 ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடி. ஓகேவா, அது சொன்னோம்ல செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடி. அதுதான் இந்தியன் ரோடு காங்கிரஸ் வந்து செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடி. ஓகேவா,
இதான் என்ன ஐஎஸ் நம்ம தெரியும், நம்ம இந்தியன் ரோடு தான் என்ன பண்ணுது, ஐஆர்சி நம்ம நிறைய கோடை ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுத்துச்சு, ஸ்டாண்டர்ட் கொடுத்தது இதுதான், இப்படிலாம் ஃபாலோ பண்ணோம். நம்ம படிக்கிறோம்ல ஐஆர்சி 787, ஐஆர்சி 1444, இந்த மாதிரி என்ன படிக்கிறோம்ல ஸ்டாண்டர்ட் கோடில் தான் ஃபார்ம் பண்ணி கொடுத்தான். இதுதான் கோடு, நம்ம கோடுக்குள்ள படிக்கிறோம்ல ஐஆர்சி, ஐஆர்சி கோடு, ஐஆர்சி கோடு புக்குனா இதுதான், இவங்க தான் ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா, இப்படி தான் இருக்கணும், ஒரு ஊர்னா எப்படி தான் இருக்கணும், ஒரு பில்டிங்னா எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ளெக்சிபிள் பண்ண ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஐஆர்சி தான் கேட்பாங்க 1934. ஓகே சார், ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன சார் அப்படின்னா CRRI 1950, என்ன சார் அப்படின்னா சென்ட்ரல் ரோடு, சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட். எதுக்காக சார் அப்படின்னா ரோடு ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணதா சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் எப்படின்னா 1950 ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா, ஓகே ஓகேவா, இதுதான் சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ஃபார்ம் பண்ண 1950 ஃபார்ம் பண்ணுது. எதுக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்கா, ரோடு ரிசர்ச் பண்ணுறதுக்கா, எந்த மாதிரி டைப் ஆஃப் ரோடு போடலாம், ரோடில் எப்படிலாம் மாற்றலாங்கிறத ரிசர்ச்சுக்காக நம்ம ஃபார்ம் பண்ண தான் சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேவா, சரி சார். இப்போ டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஐஆர்சி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், ஐஆர்சி ஃபார்ம் பண்ணிட்டாங்க 1934, அப்போ என்ன பண்ணுறாங்க 20 ரோட் டெவலப்மெண்ட் பிளான் போடுறாங்க, 20 இயர் பிளானை கொண்டு வராங்க. ஜேகே கமிட்டி என்ன பண்ணுது, 20 இயர் பிளானை சொல்லுது. ஓகேவா, 20 இயர் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளான் என்ன பிளான்னா நாக்பூர் பிளான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பிளான் என்னது, ஏன் நாக்பூரை தான் மீட்டிங் போட்டு ஓகே பண்ணாங்க, ஸோ நாக்பூர் பிளான். ரெண்டாவது பிளான் என்ன பிளான்னா பாம்பே பிளான், ஃபஸ்ட்டு நாக்பூர், ரெண்டாவது பாம்பே, மூணாவது பிளான் வந்து எந்த ஊரில் சார் பண்ணாங்க அப்படின்னா லக்னோ. ஓகேவா, ஸோ நாக்பூர் பிளான், பாம்பே பிளான், லக்னோ பிளான். எந்த இயர் சார், ரொம்ப முக்கியமானது இயர் தான் இல்லை, 1943 20 வருஷம், 1963. ஓகேவா, அப்போ கொண்டு வந்தால் நாக்பூர் பிளான். ஓகேவா, இப்போ நாக்பூர் பிளான் என்னாச்சுன்னா 43-63 முடிக்கணுங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1961 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஆனால் ஆக்சுவலேஷன் 63 வரைக்கும் இருக்குது, ஆனால் 61 என்ன ஆச்சு ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஓகேவா, நாக்பூர் பிளான் படி எவ்வளோ போகணும் ரோடு அப்படின்னா, எவ்வளோ ரோடு விற்றுனா 16 km/100 km² ரேஞ்ச் வரை நம்மளை அவங்க வித் ரோடை அவங்க வித்தில் ப்ரொவைட் பண்ண ஆசைப்பட்டாங்க. அது மாதிரியே பண்ணிட்டாங்க, 16 km/100 km² ரோடு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, 61 முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ 61 முடிஞ்சதுனால அடுத்து பாம்பே பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அது எப்போனா 1961-1981 ரெண்டு வருஷம். ஓகேவா, நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டு 1981, இது எத்தனை கிலோமீட்டரில் கொண்டு வரணும்னா 32 km/100 km² வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 32 km ரேஷியோவில் நம்ம வந்து 100 km² போடணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கடுத்து லக்னோ பிளான் எப்போ கொண்டு வராங்கன்னா 1981-2001. ஓகேவா, எவ்வளோ சார்னா 81 கிலோமீட்டர், எவ்வளோ கொடுறாங்கன்னா 81 km/100 km². சாரி 82 கிலோமீட்டர் பர் 100 கிலோமீட்டர் ஸ்கொயரில் இதை கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இது 16, இது 32, இது 82, 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு இதை கொண்டு வராங்க. ஸோ இதுதான் மூணு பிளான்ஸு, நாக்பூர், பாம்பே, லக்னோ. கேட்பாங்க எந்த வருஷம் பண்ணான்னு கேட்டோம்னா நாக்பூர், பாம்பே, லக்னோ. ஓகேவா, சரி சார், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சார் இருக்கு அப்படின்னா, நாக்பூர் பிளான் அப்போ தான் கொண்டு வந்தாங்க நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே அப்போலாம் பிரிக்கணும். அது நாக்பூர் பிளான் தான் 5 types பிரிப்பாங்க ரோடை, என்ன டைப்ஸாக பிரிப்பாங்க, 5 types பிரிப்பாங்க, நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக் ரோடு, வில்லேஜ் ரோடு. ஸோ அது மாதிரி 5 types பிரித்தாங்க நாக்பூர் பிளானில் தான் பிரித்தாங்க, நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதர் டிஸ்ட்ரிக் ரோடு,
வில்லேஜ் ரோடு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சரி சார், பாம்பே பிளான் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாம்பே பிளானில் அவங்க என்ன பண்ணால் 32 கிலோமீட்டர் டிவைட் பை 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ரேடியஸில் நமக்கு ரோடு ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாம்பே பிளானில் 1600 கிலோமீட்டர் நல்லா தெரிஞ்சவங்க, பாம்பே பிளானில் 1600 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வேவை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்காங்க. 1600 கிலோமீட்டர் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிரஸ் வேவை நமக்கு கட்டி கொடுத்தாங்க. இந்த பிளான்லேயே பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? 1600 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வேவை பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? புரியுதா? சரி ஓகே. சரி சார், அப்போ லக்னோ பிளான் என்ன சார் ஆடாச்சு? லக்னோ பிளான் என்ன சார் எக்ஸ்ட்ரா பண்ணாங்களா சார்? பண்ணாங்க. அது என்ன சொல்கிற மாதிரி லக்னோ பிளான் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டார்கெட் வச்சாங்க. என்ன 82 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வந்துச்சாங்களா? இப்போ லக்னோ பிளான் பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ஹைவேவோட லென்த் ஆரம்பித்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு நேஷ்னல் ஹைவே எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா, லென்த் ஆஃப் நேஷ்னல் ஹைவே ஈக்குவல்ட்டு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஏரியா எதில் இருக்கணும்னா கிலோமீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும், டிவைட் பை 50. ஓகேவா? ஏரியா கிலோமீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும், டிவைட் பை 50 பண்ணால் அதுதான் லென்த் ஆஃப் நேஷ்னல் ஹைவே. இதே லென்த் ஆஃப் ஸ்டேட் ஹைவேக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஏரியா டிவைட் பை 25. ஏரியா 50 பண்ணால் நம்மளுக்கு லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவே கிடைக்கும். அந்த ஏரியாவோட டோட்டல் ஏரியா என்ன, 50 பண்ணால் லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவே கிடைக்கும். ஸ்டேட் ஹைவேனா ஏரியா பை 25. சரி சார், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு சார், அதுக்கு என்ன சார் பண்ணால், அதே மாதிரி தான் அதே ஏரியா 25/50/25, அதில் வந்து 12.5 ஆர் 90 நம்பர் ஆஃப் டவுன்ஸ். இது கேட்க வாய்ப்பு இருக்குது, 1% கேட்பாங்க. இது தெரிஞ்சால் நம்மளுக்கு மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக நாக்பூர் பாம்பே லக்னோ மூணு பிளான் இருந்துச்சு. நாக்பூர் வந்து 43-63, பாம்பே 61-81, லக்னோ 81-2001. இது 14 கிலோமீட்டர், 32 கிலோமீட்டர், இது 82 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து 5 டைப்பாக பிரித்தாங்க ரோடை, நேஷ்னல், ஸ்டேட்டு, மேஜர், அதர் டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் ரோடு. லக்னோங்கிற அடுத்து பாம்பேங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து 6-10 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. லக்னோவில் வந்து என்னென்னா ரோடை பிரித்தாங்க, லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த ஃபார்மில் போய் நம்மளுக்கு பிரித்து கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்து போமா? ஓகே, ரோட்ஸ்னால் பார்த்தாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்எச்சி எல்லாருக்குமே தெரியும், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. என்எச்ஐ என்னது, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுதான் என்எச்ஏ. ஓகேவா? இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னா கேட்பாங்க, உங்களே கேட்பாங்க, ஜென்ரலோட கேட்கலாம். எஸ்டாப்ளிஷ் 1988. ஓகேவா? ஆனால் எப்போ சார் ஆப்ரேஷனில் வந்துச்சு, அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா 1995. ஸோ இதுதான் படித்தோம். ஓகேவா? ஆப்ரேஷன் வந்து 1995, பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1988 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒர்க்கிங்கில் வந்தது 1995 தான் என்எச்ஏ வந்து வந்துச்சு. ஓகேவா? இது யார் கண்ட்ரோலில் சார் இருக்குது? என்ன செய்யணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹைவே, மோர்த்து கண்ட்ரோல் தான் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, மோர்த்துனா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே கண்ட்ரோல் தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் என்எச்ஏ இருக்குது. ஓகேவா? புரியுதா? ஓகே. இந்த 20-year பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 20 பிளான்ஸ் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, என்எச்டிபின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. 20-year பிளான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்எச்டிபின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்ன சார்னா கேட்பாங்க, நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா?
என்எஸ்டிபி என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க, நேஷ்னல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, 20 இயர் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் என்எஸ்டிபியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஏன் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறாங்க, என்எஸ்டிபிங்கிறது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்காக பண்ணுறதான். ஓகேவா? ஸோ இவங்க என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, முக்கியமான ப்ராஜெக்டில் கோல்டு குவாட்ரிலேட்ரல், இதெல்லாம் ஆல்ரெடி ஆரலே படிச்சிருக்கோம், இப்படியே நான் படிச்சுக்கோம். ஓகேவா? கோல்டு குவாட்ரிலேட்ரல் தமிழில் தங்க நாற்கர சாலைன்னு சொல்லுவோம், தங்க நாற்கர சாலை. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அப்படின்னா 5846 கிலோமீட்டருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஏன் கனெக்ட் பண்ணுது நம்மளுக்கு தெரியுமே, அதாவது நம்ம ஊர் சென்னையிலேருந்து அப்படியே நாலு சென்டர், இங்கே சென்னை. ஓகேவா? இங்கிட்டு போனால் மும்பை, சென்னை மும்பை மேலே அப்படியே, அதாவது இப்படி சென்னை மும்பை டெல்லி கல்கத்தா இந்த மாதிரி. ஓகேவா? இந்தியா பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை டெல்லி கல்கத்தா இப்படி இணைக்கிற மாதிரி. ஓகேவா? அந்த நாலு இதை மெயின் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சென்னை மும்பை டெல்லி கல்கத்தா. இந்த நாலு இதை மெயினாக இந்தியாவில் நாலு பாயிண்ட்டை நினைக்கிற மாதிரி கட்டினது தான் கோல்டன் குவாட்ரிலேட்டர் தங்க நாற்காலி சாலை. ஓகேவா? எவ்வளோ காசு ஆச்சு அப்படின்னா 58,000 கோடி ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? 58,000 கோடி செலவு பண்ணி இதை கட்டியிருக்காங்க. ஓகேவா? வேறு என்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அது என்ன பண்ணால் சொல்கிறேன் பா. ஆல்ரெடி இதுவும் பார்த்தது தான், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு காரிடர், ஆல்ரெடி நான் பார்த்தது தான், நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு காரிடர்லாம் பார்த்தேன். என்னென்னா நார்த்துன்னு சவுத்தை கனெக்ட் பண்ணுற கார் ரோடு போட்டிருப்பாங்க, ஈஸ்ட் வெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற கார் ரோடை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நார்த்து சவுத்துக்கும் ஈஸ்ட்டு வெஸ்ட்டுக்கும் ரோடை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சவுத்தில் எங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி நார்த்து காஷ்மீர். ஓகேவா? அதே மாதிரி ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், வெஸ்டில் பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அஸ்ஸாம்லேருந்து குஜராத் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ரோடு இங்கே ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 7,300 கிலோமீட்டர், மொத்தம் எவ்வளோன்னா 7,300 கிலோமீட்டர் ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இதான் என்எஸ்டிபி ப்ராஜெக்டே முக்கியமான ப்ராஜெக்ட், ஒன்று கோடன் குவாலிட்டர், இன்னும் நார்த் வெஸ்ட்டு. கேட்டால் அதெல்லாம் கேட்கலாம், எத்தனை கிலோமீட்டர் ப்ரொவைட் பண்ணாங்க, எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி படிச்சு போனால் போதும், இதெல்லாம் மெயினான இது. ஓகேவா? ஓகே, அடுத்த டாபிக். ரோடு பேட்டர்ன் கேட்பாங்க, ரோடு பேட்டர்ன் இதெல்லாம் நான் படிச்சிருக்க மாட்டோம், இப்போ தெரிஞ்சுக்கோம். ரோடு பேட்டர்ன் ஓகேவா? என்னென்ன சார் ரோடு பேட்டர்ன் இருக்குன்னா, மெயினாக வந்து ரெண்டு பேட்டர்ன் தான் மெயினாக சொல்லுவோம். ஓகேவா? இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, சர்க்குலர் இருக்குது, ஸ்கொயர் அதெல்லாம் இருக்குது. நமக்கு வந்து வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெக்டாங்கிள் பேட்டர்ன். ரெக்டாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, சர்க்குலர் இருக்குது. ஓகேவா? ஸ்டார் அண்ட் கிரிட் இருக்குது, ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். ஓகேவா? ரெக்டாங்கிள் பேட்டர்ன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே இருக்குது ரெக்டாங்கிள் பேட்டர்ன். நம்ம அப்படி பிளான் பண்ணி வச்சு ரோடு இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக நம்ம ஷேப் பண்ணி, அதாவது ஒரு ஊரில் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் நம்ம வச்சுருக்கோம். அது எங்கே அப்படின்னா சண்டிகார்லாம் வந்து ரெக்டாங்கிள் பேட்டர்ன். இதில் வந்து பிளான்டு சிட்டி. ஓகேவா? சண்டிகார்லாம் வந்து பிளான் பண்ணது. ஓகேவா? பிளான் பண்ண சிட்டி, ஆனால் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? சர்க்குலர் பேட்டர்ன் முன்னாடி யூஸ் பண்ணோம், இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டார் இங்கே கேட்பான், இது இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா. ஏன் ஸ்ட்ராங் பேட்டர்ன் இம்பார்ட்டன்ங்கிறேன்னா, நாக்பூர் பிளானில் யூஸ் பண்ண பேட்டர்ன் இதுதான். கேட்பாங்க ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் எந்த பிளானில் யூஸ் பண்ணாங்க, நாக்பூர் பிளானில் யூஸ் பண்ண பேட்டர்ன் வந்து ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன், பொன்மாரில் கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா. இல்லை நாக்பூர் பிளான் யூஸ் பண்ண பேட்டர்ன் கேட்கலாம், ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் எந்த பிளானில் யூஸ் பண்ணான்னு கேட்கலாம் ஓகேவா. ஸோ இல்லை ஒன்பது கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஓகே அடுத்து ரோட்ஸ் பார்ப்போம். அதில் கேட்டிருந்தாங்களா என்ன ரோட்ஸ் மெயினாக கொடுத்தான், ரெண்டே இடம் தான் மெயினாக கொடுத்தான் ஓகேவா. ஒன்று வந்து WBM ரோடு கேட்டிருந்தாங்க சிலபஸில் ஓகேவா. ஃபஸ்ட்டு WBM ரோடை பார்த்துருவோம். WBM என்னன்னா வாட்டர் பாண்ட் மெக்கடம் மாதிரி பார்த்துருக்கோம். வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ஆல்ரெடி படித்தது தான் ஓகேவா. இல்லை ஸ்லோப் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஸ்லோப் தரணும்னா 1:36 ஸ்லோப்பில் ரோடை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேவா. 1:36 ஸ்லோப்பில் ரோடை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஹைட் எவ்வளோ சார் இருக்கலாம்னா 25 சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேவா. இங்கே வந்து பெரிய பெரிய ஸ்டோனாக இருக்கும், மேலே குட்டி குட்டி ஸ்டோனாக நம்ம போட்டிருப்போம் ஓகேவா. டோட்டலாக வந்து 25 சென்டிமீட்டர், டோட்டலாக எவ்வளவு, டோட்டலாக வந்து 25 சென்டிமீட்டருக்கு நம்ம ஹைட்டுக்கு நம்ம போட்டிருப்போம் ஓகேவா. அதாவது பெரிய ஸ்டோன் வந்து 10, சின்ன ஸ்டோன் வந்து 10, மேலே வந்து வியரிங் கோஸ் அந்த டஸ்ட் மாதிரி இது பண்ணியிருப்போம் அது வந்து 5 ஓகேவா. அது மாதிரி நம்ம போட்டிருப்போம். 10:10:5 ரேஷியோ நம்ம ஸ்லோ ப்ரொவைட் பண்ணி போட்டிருப்போம் ஓகேவா. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐபி வேல்யூ. ஐபின்னா என்ன சார் அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஐபின்னா என்ன, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஓகேவா. ஐபி வேல்யூ பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஐபி வேல்யூ இருக்குது ஓகேவா. அதாவது பேஸ் இருக்குது, சப்பேஸ் இருக்குது, சர்ஃபேஸ் இருக்குது ஓகேவா. பேஸ்னா கீழே போடுறது, சர்ஃபேஸ்னால் மேலே, சப்பேஸ்னா நடுவில் ஓகேவா. இப்போ ஐபி வேல்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்ஃபேஸாக இருந்தால் மேலே சர்ஃபேஸில் போடுற வேல்யூ வந்து 6% விட கம்மியாக இருக்கூடாதுங்கிறாங்க ஓகேவா. கேட்பா ஐபி வேல்யூ 6% ஃபார் சர்ஃபேஸ் ஓகேவா, சாரி சர்ஃபேஸ் இருக்குது, சப்பு பேஸ் இருக்குது ஓகேவா. ஐபியை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸில் 4-9% நம்ம கொடுக்கலாம், ஆனால் சப்பேஸில் 6% வேல்யூ தான் இருக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் கொடுத்துருக்க வேல்யூ. ஐபி வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஓகேவா. பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னால் லிக்யூட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட்லாம் போடுவோம், ஆனால் சாயிலில் படிப்போம் ஓகேவா. ஸோ சர்ஃபேஸில் 4-9 இருக்கலாம், சப்பேஸில் 6% தான் இருக்கணும் ஓகேவா. நான் WBM ரோடு. அதுக்கடுத்து பிட்டும்னஸ், நம்மளுக்கு தெரியும் பிட்டும்னஸ் தான் தார் ரோடு தான். பிட்டும்னஸ் பேமெண்ட் இதுனா தார் ரோடு நம்மளுக்கே தெரியும் ஓகேவா. இல்லை என்ன கிரேடு சார் இருக்குது அப்படின்னா RCO, MC1, SC1 இதெல்லாம் இதில் இருக்கிற பிட்டுமுடைய கிரேடு ஓகேவா. பிட்டுமுடைய கிரேடு ஆஸ் பர் IS படி இருக்கிற பிட்டும் கிரேடு, RC0, MC1, SC1ங்கிறது எல்லாமே பிட்டுமலையில் இருக்கிற கிரேட்ஸ் ஓகேவா. சரி சார், டேக் கோட்னா என்ன சார் உங்களுக்கு தெரியுமா? டேக் கோட் கேட்பாங்க. டேக் கோட்னா ஒன்றும் இல்லை, சிமெண்ட் காங்கிரீட் ரோடு போட்டுருவோமா. சிமெண்ட் காங்கிரீட் ரோடுக்கு மேலே தார் ரோடை போட்டோம்னா, அதாவது தார் மீன்ஸ் பிட்டுமன் ரோட,
சிமெண்ட் காங்கிரீட் மேலே பிட்டுமன் ரோட போட்டோம்னா அதுதான் வந்து ஓகேவா. சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட் மேலே பிட்டுமன் ரோட போட்டோம்னா அது வந்து டேக் கோட் ஓகேவா. இதான் வந்து டேக் கோட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. சரி சார், ப்ரைம் கோட்னா என்னென்னா டேக் கோட் இருக்குது, ப்ரைம் கோட் இருக்குது. ப்ரைம் கோட்னா இந்த டபிள்யூபிஎம் ரோடு போடுறோம்ல, டபிள்யூபிஎம் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், பிட்டுமன் ரோடை ஃபஸ்ட்டு போடுறோம்னா அது வந்து ப்ரைம் கோட் ஓகேவா. இப்போ டபிள்யூஎம் மேலே பிட்டுமன் ரோடு போட்டோம்னா ப்ரைம் கோட்டு, சிமெண்ட் காங்கிரீட் மேலே நம்ம வந்து சிமெண்ட் காங்கிரீட் மேலே பிட்டுமன் ரோடு போட்டோம்னா அது வந்து டேக் கோட் ஓகேவா. ஓகே, இதுதான் நமக்கு ரோட்ஸ் மெயினாக பார்த்தாச்சு ஓகேவா. அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது ஹில் ரோட்ஸ், ஹில்லு ஹில் ரோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஹில் ரோடை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க ஓகேவா. ஹில் ரோடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டேட் ரோடு. ஹில் ரோடு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றே கட்டிங் பண்ணலாம் ஓகேவா. ரோடு ஃபுல்லாக என்ன பண்ணணுமா, கட்டிங் பண்ணலாம் ஓகேவா. இல்லைன்னா என்ன பண்ணலாம், எம்பேக்மெண்ட் பண்ணலாம். அதாவது இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், எம்பேக்மெண்ட்னா ஃபில்லிங் ஓகேவா. இல்லைன்னா கட்டிங் அண்ட் ஃபில்லிங் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மூணு மெதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ரோடு பண்ணுறதா கட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கட்டிங் அண்ட் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃபில்லிங் மட்டும் பண்ணுற மாதிரி நமக்கு ரோடு இருக்கும் ஓகேவா. ஹில் ரோடை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், ஹேர்பின் பெண்டு நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஹேர்பின் பெண்டு ஏன் வருது அப்படின்னா, ரோடு வந்து நல்லதில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், ரோடு நல்லதில் திரும்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹேர்பின் பெண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஹில் ரோட்ஸில். ஏன்னா இந்த என்னென்னா ஷார்ப்பு கரு வரும், கரு வந்து ஷார்ப்பாக வர்றப்ப நம்ம கொடுத்து தான் ஆகணும், ஷார்ப் கரு வர்றப்ப நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா ஓகேவா. சரி சார், எப்படி சார் ரூல் ப்ரொவைட் பண்ணுறது ஹில் ரோடு அப்படின்னா மூணு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், நம்ம நாமளாக பண்ணுறது தான், ஃபஸ்ட்டு ரெக்கக்னைசன் பண்ணணும். அதாவது ரெக்கக்னைசன்னா நேரில் பார்க்கணும் ஓகேவா, எப்படி இருக்குது எப்படி ரூல் ப்ரொவைட் பண்ண, ஃபஸ்ட்டு ரெக்கக்னைசன் பண்ணணும் ஓகேவா. ரெண்டாவது ட்ரேஸ் கட் பண்ணும், ட்ரேஸ் கட்னா அங்கே போய் லைவாக போய் நம்ம சுற்றி இது பண்ணி பார்க்குறது ஓகேவா. மூணாவது டீட்டெயில் சர்வே பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், ரெக்கக்னைஸ் பண்ணி ட்ரேஸ் கட் பண்ணிட்டு அப்புறம் டீட்டெயில் சர்வே நம்ம பார்க்கணும் ஓகேவா. டெரெயின்லேயே நம்ம நிறைய பிரிக்கிறோம், டெரெயின்லேயே நம்மளுக்கு நாலு டைப் இருக்குது. எப்படி எப்படி பிரிக்கிறோம்னா, ஒன்று லெவலு, ரெண்டாவது ரோலிங், இப்படி படிச்சிருப்போம் ரோலிங் ட்ரெயின் இருக்குது, மவுண்டேனியஸ் இருக்குது, லெவல் ட்ரெயின் மவுண்டேனியஸ் ட்ரெயின், அடுத்து ஸ்டீப் ட்ரெயின். ஸோ இந்த நாலு விதமாக என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துக்கிறோம். லெவல் இருக்குது, ரோலிங் இருக்குது, மவுண்டேனியஸ் இருக்குது, ஸ்டீப் ட்ரெயின் இருக்குது ஓகேவா. இப்போ லெவல் ட்ரெயின் ஒரு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதோட கிராஸ் ஸ்லோப் இருக்குல்ல, அதோட கிராஸ் ஸ்லோப், அந்த கிராஸ் ஸ்லோப் வெட்டுறோம்ல, ரோட்டில் கிராஸ் ஸ்லோப் வெட்டுறப்ப அதோட வேல்யூ வந்து லெஸ் தென் 10% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது லெவலான ட்ரெயின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் ஸ்லோப் லெஸ் தென் 10% லெவலான தான். இதே 10லேருந்து 20% இருந்துச்சுன்னா அது ரோலிங் ட்ரெயின் ஓகேவா. 25 to 60 இருந்தால் மவுண்டேனியஸ், மோர் தென் 60னா ஸ்டீப் ட்ரெயின், ஒன் மாரில் கேட்கலாம் ஓகேவா. ஒரு ட்ரெயின் எப்படி லெவல் ட்ரெயின்னா, கிராஸ் ஸ்லோப் வந்து 10 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது லெவல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோலிங்னா 10லேருந்து 25 ஓகேவா. அதே மவுண்டேனியஸ்னால் 25லேருந்து 60%, ஸ்டீப் ட்ரெயின்னா மோர் தென் 60% இருந்துச்சுன்னா கிராஸ் ஸ்லோப்பு, அது வந்து ஸ்டீப் ட்ரெயின் சொல்கிறோம். இதை நம்ம படித்து வச்சுக்கணும் ஓகேவா. இதை நம்ம என்ன பண்ணோம், படித்து நம்ம வச்சுக்கணும் ஓகேவா. புரியுதா, லெவல் ட்ரெயின் இருக்குது, ரோலிங் இருக்குது, மவுண்டன்ஸுக்கு ஸ்டீப் இருக்குது.
ஃபீல்டு எப்படி பிரிக்கிறாங்க, நாமளாக தான் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அது அது மாதிரி தான் பிரிப்பாங்க. பட் ஆனால் பார்டர் ரோடு இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிஆர்ஓ. பிஆர்ஓ என்னது? பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். நீங்கள் எஸ்எஸ்சி ஜேஇ கிளியர் பண்ணிங்கன்னா பிஆர்ஓவில் வேலை பார்க்கலாம், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்கலாம். ஓகேவா? எஸ்எஸ்சி ஜேஇ கிளியர் பண்ணோம்னா நம்ம பார்டர் ரோட்டில் ஒர்க் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணலாம்னா, மெயினாக பார்டர் ரோட்டில் தான் அவங்க ரோடை பெயர் பண்ணுவாங்க, பார்டர் ரோடு பெயர் பண்ணுறது தான் ஒர்க். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹில் ரோடை பிரிக்கிறாங்க. இவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாஸ் 9, கிளாஸ் 5, கிளாஸ் 3 அப்படின்னு பிரிக்கிறாங்க. ரோடை கிளாஸ் 9, கிளாஸ் 5, கிளாஸ் 3 இவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? கிளாஸ் 9 ரோடு என்னென்னா 6 மீட்டர் வித் இருந்துச்சுன்னா அது கிளாஸ் 9 ரோடு. இதே கிளாஸ் 5னா 4.9 மீட்டர் வித் இருக்கணும். இதே இருந்தால் 2.9 மீட்டர், 2.5 மீட்டர் வித் இருந்தால் ஓகேவா? கிளாஸ் 9 ஒன்றா 6 மீட்டர் வித்தோம், கிளாஸ் 5 ஒன்றா 4.9 மீட்டர் வித்தோம், 2.5 மீட்டர் வித்திருந்தால் கிளாஸ் 3 ரோடு இவங்க பிரிச்சிருக்காங்க. யாருன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். புரியுதா? ஓகே. ஹில்ஸ் ரோடு முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு பார்க்க வேண்டியது, அடுத்து பார்க்க வேண்டியது கேம்பர் ரோடு முடிஞ்சு அடுத்து பார்க்க வேண்டியது கேம்பர் நம்ம பார்க்க போகிறோம். கேம்பர் நம்மளுக்கே தெரியும் ரோடு இருக்குது அப்படின்னா, அடுக்கல ஸ்லோப்பை நம்ம கேம்பர் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? கேம்பருக்கு அவ்வளோ ரொம்பனா மெயினாக வந்து ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக தான். ஓகேவா? மழை தண்ணி ஈஸியாக வடைஞ்சு விடும், மெயினாக வந்து ட்ரைனேஜ் தான், ட்ரைனேஜுக்காக கொடுக்குறது தான் நம்ம கேம்பர் ப்ரொவைட் பண்ணுறோம் ரோட்டில். ஓகேவா? நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து எந்த மாதிரி சர்ஃபேஸ், பேமெண்ட்டுடைய சர்ஃபேஸ் என்ன, இது வந்து காங்கிரீட்டா, சிமெண்ட் காங்கிரீட்டா, இல்லை தார் ரோடா, எந்த மாதிரி சர்ஃபேஸு, அங்கே பெய்யுற ரெயின்ஃபால் எவ்வளவு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கேம்பர் அளவை கொடுக்கணும். ஓகேவா? என்ன மாதிரி சர்ஃபேஸு, எவ்வளோ ரெயின்ஃபால் மழை பெய்யுதோ அதை பொறுத்து நம்ம ட்ரைனேஜை ப்ரொவைட் பண்ணணும். சாரி, ட்ரைனேஜ் இல்லை, கேம்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். கேம்பரில் 3 கேம்பர் இருக்குது, உங்களுக்கே தெரியும். கேம்பரில் என்ன கேம்பர் உங்களுக்கு தெரியுங்களா? என்ன கேம்பர் இருக்குது? ஸ்ட்ரைட் லைனு, ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம ஆயில் படித்தது தான், ஸ்ட்ரைட் லைனு, அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். பேரபோலிக்கு ஓகேவா? 3வது கம்பைண்டு. ஓகேவா? இந்த மாதிரி 3 விதமான கேம்பர் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, பேரபோலிக்கு இருக்குது, கம்பைண்ட் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன் எங்கே போகிறோம்னா, சிமெண்ட் காங்கிரீட் ரோட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் லைனு. அது நம்மளுக்கே தெரியும், சிமெண்ட் காங்கிரீட் ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட் லைன் கேம்பர் யூஸ் பண்ணுவோம். பேரபோலிக் வந்து ஹைவேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, பேரபோலிக்னா ஸ்ட்ரைட்டு, பேரபோலிக்கு ஸ்ட்ரைட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? இது ஸ்ட்ரைட்டு, இது பேரபோலிக்கு எண்டு, அப்புறம் ஸ்ட்ரைட்டு, அந்த மாதிரி இருக்கிறது தான் பேரபோலிக் கேம்பர். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அது ஸ்ட்ரைட் லைன் கேம்பர். ஓகேவா? இது வந்து என்னது? கம்பைன் கேம்பர். கம்பைன் கேம்பர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்பிரஸ் ஹைவேஸில் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் ஹைவேல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கம்பைன்டு. ஓகேவா? இதுதான் கேம்பர், ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, பேரபோலிக் இருக்குது, கம்பைன் இருக்கு. ஓகேவா? நல்லா படித்தது தான், ஒரே ஒரு டேபிள் இருக்கும், நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்போம். பட் ஆனால் டேபிள் நம்மளுக்கு கேட்பாங்க, டேபிள் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. அதாவது எர்த் ரோடு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், எர்த் ரோடு, டபிள்யூபிஎம் ரோடு, 3வது தின் பிட்டும்னஸ்ஸு, 4வது சிமெண்ட் காங்கிரீட் எல்லாம் ஹை.
இது வரையும் படித்தது தான் இந்த டேபிள் மேலே படிச்சிருப்போம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கும். இது இம்பார்ட்டண்ட் ஆனால் ரெயின்ஃபால் ஆச்சு, அது ஹெவி ரெயின்ஃபாலாக இருந்தால் எவ்வளோ தரணும், லைட் ரெயின்ஃபாலாக இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. ஓகேவா, எடுத்துகிட்டு பொறுத்த வரைக்கும் 1:25, லைட் ரெயின்ஃபால்னா 1:33, WBM-னா 1:33, 1:40, தின் பில்ட்ரன்ஸ்னால் 1:40, 1:50, 1:50, 1:60. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம மட்டும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. எடுத்துட்டோம்னா ஹெவி ரெயின்ஃபாலாக இருந்தால், அது ரெயின்ஃபால் ஓகேவா, ரெயின்ஃபால் ஹெவியாக இருந்தால் எப்போ நம்ம கேம்பர் கொடுக்கணும் அப்படின்னா எடுத்துட்டோம்னா 1:25, 1:33, WB-னா 1:33, 1:40 லைட் ரெயின்ஃபால்னா 1:40, 1:50, 1:50, 1:60, இதுதான் அது ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கேம்பருடைய அளவு. ஓகேவா, கேட்பாங்க ஓகேவா, கேம்பர் அவ்வளோதான் முக்கியமானது. அதை விட பார்க்க வந்து கிரேடியன்ட், கேம்பருங்கிறது கிராஸ் ஸ்லோப் ஓகேவா, கிரேடியன்ட்டுங்கிறது லாங்கிடியூட்னல் ஸ்லோப் ஓகேவா, அதுதான் வித்தியாசம். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கேம்பருங்கிறது கிராஸ் ஸ்லோப்பு, கிரேடியன்ட்டுங்கிறது லாங்கிடியூட்னல் ஸ்லோப், அதாவது நேராக கொடுக்குறது தான் ஓகேவா. இல்லை டைப்ஸ் இருக்குது, என்ன டைப்ஸ் இருக்குது அதிலே எதுவும் படித்தது தான், அதில் படித்த அதே டைப்ஸ் தான் ஓகேவா. ரூலிங்கு, லிமிட்டிங்கு, ரூலிங் கிரேடியன் இருக்குது, லிமிட்டிங் கிரேடியன் இருக்குது, எக்ஸப்ஷனல் கிரேடியன் இருக்குது, ஓகேவா, மினிமம் கிரேடியன். ரூலிங் கிரேடியன் இன்னொரு பேர் தான் போனதாக கேட்டிருந்தான் மேட்சிங்கில், ரூலிங் இன்னொரு பேர் தான் டிசைன் கிரேடியன் ஓகேவா. ரூலிங் கிரேடியன் இன்னொரு பேர் தானது டிசைன் கிரேடியன், நார்மலாக வந்து வெஹிக்கிளோட கெப்பாசிட்டியை பொறுத்து டிசைன் பண்ணுறது ரூலிங் கிரேடியன் ஓகேவா. இடம் கம்மியாக இருக்குது சார், அது லென்த் கம்மியாக இருக்குது சார், அங்கே யூஸ் பண்ணுறது தான் லிமிட்டிங் கிரேடியன் ஓகேவா, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. எக்ஸப்ஷன் கிரேடியன் முடியாத இடத்துல, அதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத இடத்துல கொடுக்குற ரொம்ப கம்மியான அளவு தான் ஓகேவா. மினிமம் கிரேடியன் என்ன அப்படின்னா ட்ரைனேஜுக்காக கொடுக்குறது ஓகேவா. ஜென்ரலி கேட்பாங்க மினிமம் எவ்வளோ தரும்னா 1:200 தான் நம்ம நார்மலாக கொடுக்குற கிரேடியன்ட்டு ஓகேவா. 1:200 தான் நார்மலாக கொடுக்குற மினிமம் கிரேடியன், இதுக்கான ட்ரைனேஜுக்காக. ரூலிங்கை விட லிமிட்டிங் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க, லிமிட்டிங் விட எக்ஸ்பிரஷன் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஓகேவா. கிரேடியன்ட்டு அது ரொம்ப ஸ்லோப் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா, அதுதான் அர்த்தம் ஓகேவா. இதுதான் டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட், அப்படின்னா படித்தது தான். இதில் என்ன இருக்குது அளவு இருக்குது ஓகேவா, ஆல்ரெடி நம்ம அதே நம்ம பார்த்துருப்போம். ஸோ டேபிள் வருமே, ரூலிங்கு, லிமிட்டிங்கு, எக்ஸப்ஷனல், பார்த்த மூணு தான், ரூலிங்னா லிமிட்டிங்கு எக்ஸப்ஷனல். எதுக்கு அப்படின்னா டெரெயின் பொறுத்து ஓகேவா. சப்போஸ் பிளைன் அண்டு ரோலிங் டெரெயினாக இருந்தால் எவ்வளோ வரும், பிளைன் அண்ட் ரோலிங்னா எவ்வளோ இருக்கும், 3.356, இதுதான் ரோலிங் லிமிட்டிங் சொல்ல பிளெயின் ரோலிங் ஓகேவா. இதே மவுண்டேனியஸ் சொல்லியிருக்கேன், பிளெயின்னா லெஸ் தென் 10 ஓகேவா, ரோலிங்னா 10-25, மவுண்டேனியன்னா 25-60% இருந்தால் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் அது வந்து மவுண்டேன் இறங்குறோம். இது என்ன சார் வரும் அப்படின்னா 5-6-7 ஓகேவா. மூணாவது ஸ்டீப், என்னது ஸ்டீப்பாக இருந்தால் என்ன வரும்னா 6-7-8% இதுதான் கொடுக்குற வேண்டிய கிரேடியன்ட். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், அப்படியே ஆயில படிச்சிருப்போம், படிச்சுட்டு போயிருங்க. 3.3, 5-6, 5-6-7, 6-7-8 ஓகேவா, பிளெயின் அண்ட் ரோலிங்கு, மவுண்டேனியஸ், ஸ்டீப் டெரெயினில், இதுதான் டெரெயின்ஸ் ஓகேவா, டெரெயினில் வரும் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போகணும்.
ஓகே, அதுக்கடுத்து பார்க்க போகிறது சூப்பர் எலிவியேஷன். உங்களுக்கு டாபிக் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ டக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துடணும். சூப்பர் லேசன் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறோம், ரோட்டில் சைடில் எக்ஸ்ட்ரா போகிறோம் சூப்பர் லேசன். அதாவது நம்ம ரோடு போகுது அப்படின்னா ஓகேவா, அவுட்ரேஜ் என்ன இருக்கும், ஏற்றி வச்சுருப்பான். ஏன் அப்படின்னா வண்டி வெஹிக்கிள் வெளியே போகிறப்ப வெளியே போயக்கூடாதுங்கிறக்காக போகிறதா சூப்பர் லேசன். ஓகேவா, ரோடு திரும்புகிறப்ப என்ன ஆயிரும், வண்டி என்ன பண்ணுவோம் வெளியே போயிடும். போகக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க, அவுட்ரேஜ் நல்லா ஏற்றி வச்சுருப்பான். அதுதான் வந்து சூப்பர் எலிவேஷன். ஓகேவா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன ஆகும், வெளியே தள்ளும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வெளியே தள்ளும், தடுக்கிறதுக்காக தான் அவுட்ரேஜ் ஏற்றி வச்சுருக்காங்க. அது பேர் தான் சூப்பர் எலிவேஷன். டேர்னிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா காண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காண்ட்ராலும் சூப்பர் எலிவேஷன் தான், தெரிஞ்சுவாங்க. ஈன்னு சொல்லுவாங்க, அது ஈங்கிற சூப்பர், ஈங்கிறது டேன் டீட்டா. ஓகேவா, ஃபார்முலா வந்து ஈக்குவல் டேன் டீட்டான்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஈங்கிற சூப்பர் எலிவேஷனு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஃபார்முலானா இ ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை 127 ஆர். ஈங்கிறது சூப்பர் எலிவேஷன், ஈங்கிறது என்னது சூப்பர் எலிவேஷன், எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன், எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன், ஆங்கிற ரேடியஸு, விங்கிறது அதோட ஸ்பீடு. ஓகேவா, எஃப் ஜீரோ ஆச்சுன்னா அது ஈக்குலிபிரியமில், யூக்குலிபிரியம்னு வார்த்தை வந்துச்சுன்னா யூக்குலிபிரியம்னா எஃப் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், ஜீரோ. அப்போ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை 127 ஆர். இது ஃபார்முலா, எஃப்ங்க என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஓகேவா, சப்போஸ் வி கேட்டால் என்ன வரும், வி கேட்குறாங்கன்னா ரூட்டு இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, ஒன் டுவெண்ட்டி செவன் சப்ஸ் பண்ணால் இல்லை, ஈ நம்ம வி எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, ஈ இன்ட்டு 127 ஆர் பை வி போட்டு ரூட்டு போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்து கேட்டுக்கிறேன் சூப்பர் எலிவேஷன். ஓகேவா, சூப்பர் எலிவேஷன் என்னென்னா இந்த எஃப்ங்கிற என்ன சார்னா ஃப்ரிக்ஸ், ஐயோ இது எஃப்ங்கிற என்னது ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஃப்ரிக்ஷனில் எந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் பார்ப்போம். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் ரெண்டு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று எஃப் என்னன்னா லாங்கிடியூட்னல் இருக்குது, எஃப் என்ன இருக்குது லாங்கிடியூட்னல் இருக்குது, லேட்ரல் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, லாங்கிடியூட் ஃப்ரிக்ஷன் இருக்குது, லேட்ரல் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஓகேவா, லாங்கிடியூட் ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன, 0.352 0.4, லேட்ரல் ஃப்ரிக்ஷன்னா 0.15. ஓகேவா, ஸோ ஃப்ரிக்ஷன் பொறுத்த ரெண்டு தான் ஃபிக்ஷன் இருக்குது, லாங் டூ ஃபிக்ஷன் இருக்குது, லேசர் ஃபிக்ஷன் இருக்குது. லாங் டூ ஃபிக்ஷன் வேல்யூ 0.352 0.40, லேட்டர் ஃபிக்ஷன்னா 0.15. ஓகேவா, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே அடுத்து போமா, அடுத்து வந்து கேரேஜ் வே. கேரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டியன் ரோடு காங்கிரஸ் படி வெஹிக்கிளோட வித்து எவ்வளோ இருக்கணும், 2.44 மீட்டர் தான் ஐஆர் சொல்கிற வெஹிக்கிளுடைய வித்து. ஓகேவா, வித் ஆஃப் த வெஹிக்கிள் கேட்பான், வித் ஆஃப் வெஹிக்கிள் எவ்வளோ இருக்கணும்னா 2.44 மீட்ரு இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி லேன் கேட்பான், இந்த லேன் ரொம்ப முக்கியம். சிங்கிள் லேனாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3.75 மீட்டர். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு மார்க்கு. ஓகேவா, சிங்கிள் லேனாக 3.75 மீட்டர். இதே டூ லேன் வச்சுக்கோங்களேன், 7 மீட்டர் இருக்குது. இது வந்து கர்பு இல்லாமல், இதே டூ லைனில் கர்பு இருந்தால், கர்பு இருந்தால் 7.5 மீட்டர். ஓகேவா,
இது இல்லாமல் இன்டர்மீடியட் லேன் இருக்குது. இன்டர்மீடியேட் இதெல்லாம் லேன்ஸ், இன்டர்மீடியட் லேன் இருக்குது. இன்டர்மீடியேட் லேனாக இருந்தால் இது கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்டர்மீடியட் லேனாக இருந்தால் 5.5 meter. இதே மல்டி லேன் கேட்டாங்கன்னா நம்ம கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும், என்ன லேன், 3.5 meter. ஸோ கொஸ்டின்ஸ் இருந்து கேட்பாங்க சார். ஓகேவா, சிங்கிள் லேன் இருந்தால் 3.75 meter ரோடு விற்றுக்கணும், டூ லேன்னா 7 meter, டூ லேன் வித்து கர்ப்னா 7.5 meter, இன்டர்மீடியட்னா 5.5 meter, மல்டி லேன்னா 3.5 meter இருக்கணும் இந்த ரோடு வித்து. ஓகேவா, நார்மல் வெஹிக்கிளோட வித்து 2.44 meter இருக்கணும். ஓகேவா, புரியுதா? இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் அளவு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து போமா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டே நிமிஷம், ஆனால் அதை கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார்மேஷனாக வித்தனை எவ்வளோ சார் அப்படினா படிச்சிருக்கோம், ஆல்ரெடி ஆன்லைல படிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது கேரேஜ் வேவையும் ஷோல்டரையும் சேர்த்தோம்னா, கேரேஜ் வேணா ரோடு போகிறவே ப்ளஸ் ஷோல்டரையும் சேர்த்தோம்னா அது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வித்து. ஓகேவா, இதே ரைட் வேணா என்ன சார், ரைட் வேணா மொத்தமாக ரைட் வேணா இது இங்கே வந்துடும், ஃபார்மேஷன் ஆஃப் வித்து, அதாவது இது அது என்ன ஃபார்மேஷன் ஆஃப் வித்துனா மொத்தம் ரெண்டு சேர்ந்து உள்ளே வந்துருச்சு, அது இல்லாமல் ரோடோட மார்ஜின் வரைக்கும் பார்த்தோம். ரைட் ரொம்ப பெருசு, ரோடோட மார்ஜினாக ரோடு எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதாவது ரோடு ப்ரொவைட் பண்ணுறக்காக இடம் எடுத்துருப்பாங்களா அங்கேருந்து. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் வித்துனா கேரேஜ் வேவும் ஷோல்டரையும், அதாவது ரோடு போகிறது எக்ஸ்ட்ரா இந்த ஷோல்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபார்மேஷன் ஆஃப் வே. ஓகேவா, ஃபார்மேஷன் ஆஃப் வித்து ஃபார்மே, அது ரைட் வேணும் என்ன அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் வித்து ப்ளஸ்ஸு ரோடுடைய மார்ஜின் ரெண்டும் சேர்த்து தான் வந்து ரைட் வே நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இன்னும் முக்கியமானது ஒரு பாயிண்ட் அவுட், அது அன்இவன் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. அன்இவன் இண்டெக்ஸ், அது ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணுறப்ப சரி பண்ணுமா, அதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா, இல்லை சரி பண்ணுமா, இல்லை பண்ணவே தேவையில்லை, அந்த மாதிரி பார்க்குறது. ஓகேவா, அன்இவன் இண்டெக்ஸுங்கிறது ரோடு எப்படி செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, எப்படின்னா இப்போ ஃபால்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ குட் பேமெண்ட்னா 150 cm/km இருந்தால் குட் பேமெண்ட்னு அர்த்தம். ஓகேவா, ரோடு நல்லா இருக்குன்னா அது 1 km/150 cm டேமேஜ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ரோடு தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதே 1 km/h 250 cm வரைக்கும் ஃபெயில் ஆகுது, ரோடு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஓகே சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். 1 km 250 cm டேமேஜ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே 1 km 300 cm மேலே ஆச்சு அப்படின்னா, ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோம், பேடு. ஓகேவா, புரியுதா? அது 150 cm வரைக்கும் டேமேஜ்னா ஓகே, 250 சாட்டிஸ்ஃபேக்ட்ரி குட்டு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, 320 மேலே போச்சுன்னா இது பேடு. ஓகேவா, இன்னொன்று சொன்னோம்னா 1500 mm வரைக்கும் ஆச்சுன்னா ஓகே குட்டு தான், 2500 mm வரைக்கும் ஓகேன்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, 3200 mm மேலே போயிடுச்சு அப்படின்னா, கிரேட்டர் தான் போயிடுச்சு அப்படின்னா பேடு. ஓகேவா, இப்போ பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோம். அடுத்து வந்து சைட் டிஸ்டன்ஸ், ஆல்ரெடி படிச்சிருக்கோம், எஸ்எஸ்டி ஓஎஸ்டி ஆல்ரெடி என்ன பண்ணிக்கலாமா பார்த்துருக்கோம், இன்னும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன வரும், எஸ்எஸ்டி வரும். எஸ்எஸ்டினு என்னது, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்லாம் நான் படித்தது தான், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், ஒரு வெஹிக்கிளாக இடிக்காமல் நிறுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாப்பிங் சைட்
டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்படி படிச்சிருக்கோம். இது தெரிஞ்சிக்க வேண்டியது ஹைட் ஆஃப் டிரைவருடைய ஐ. ஓகேவா, இது வந்து ஹைட் எவ்வளோ தான் இருக்கணும், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஐஎஸ் படி. 1.2 meter அப்ஸ்ட்ரக்ஷன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், இதெல்லாம் கேட்பாங்க. இது வந்து ஐஎஸில் இருக்கிற ஸ்டாண்டர்ட். ஓகேவா, அப்ஸ்ட்ரக்ஷன்னா 0.15 meter இல்லை 15 cm சொல்லலாம். 0.15 meter அல்லது 15 cm. ஓகேவா, இது வந்து 1.0. ஏன்னா மக்கப் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் டியூ டே வேல்யூ. ஓகேவா, ரெண்டாவது என்னென்னா ஓஎஸ்டி. எஸ்எஸ்டி மாதிரியே ஓஎஸ்டின்னு இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஓஎஸ்டிங்கிறது ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஓஎஸ்டிங்கிறது ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, இது என்ன சார், ஹைட் ஆஃப் டிரைவர் அதே தான். இது கொண்டு வந்து என்னது, ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. இது ஹைட் ஆஃப் டிரைவர் வந்து 1.2 meter தான், இல்லை அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் 1.2 meter தான் வரும், ஏன்னா அது வண்டி ஓட்ட கிடைக்கிறதா யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஓஎஸ்டி என்ன வரும், ஓகேவா, அதுவும் 1.2 meter தான் வரும். அப்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் அதுவும் என்ன, அப்ஸ்ட்ரக்ஷன்னா வெஹிக்கிள் தான், அதுவும் வந்து 1.2 meter தான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இதான் எஸ்எஸ்டி ஓஎஸ்டி. இது இல்லாமல் இருக்குது, அதை பார்ப்போம். இங்கே பார்த்தது எஸ்எஸ்டி ஓஎஸ்டி. இது இல்லாமல் என்ன சார் இருக்குன்னா ஐஎஸ்டி இருக்குது. ஐஎஸ்டி என்ன, இன்டர்மீடியேட் சைட் டிஸ்டன்ஸ். ஐஎஸ்டி என்னது, இன்டர்மீடியேட் சைட் டிஸ்டன்ஸ். நான் படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் இதையும் கேட்பான். இன்டர்மீடியேட் ரெண்டுக்கும் நடுவில் சைட் டிஸ்டன்ஸ் தான் ஐஎஸ்டி. எஸ்எஸ்டி இருக்குது, ஓஎஸ்டி இருக்குது, அது மாதிரி ஐஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன, இன்டர்மீடியேட் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, இங்கே பேர் வந்து ஐஎஸ்டி. ஐஎஸ்டியை எப்படி சொல்கிறாங்கன்னா, இது கேட்பாங்க 2 times of SSD. ஐஎஸ்டி ஈக்குவல் டு 2 times of SSD. ஓகேவா, இதுக்கு உங்களை கேட்பாங்க ஐஎஸ்டி கொடுத்தன டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டின்னு கேட்பாங்க. ஓகேவா, 2 times of SSD. ஓகேவா, வேறு என்ன சார் முக்கியமாக இருக்குன்னா, மினிமம் சைட் டிஸ்டன்ஸும் இருக்குது. மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் தெரியணும், அது எந்த மாதிரி ரோடுக்கு, அதுதான் முக்கியம். சிங்கிள் லேன், ஒரே ஒரு லேனில், ஒரே ஒரு லேன்னா ஒரு ரோட்டில் சிங்கிள் லேன் 2-way டிராஃபிக்காக இருந்தால், சிங்கிள் லேனில் இருக்குது 2-way டிராஃபிக் வருது அப்படின்னா மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 2 into SSD. ஓகேவா, இது வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இதே இது அதே குஸ்னா மினிமம் சைட் டிஸ்டன்ஸ், லேன் மாறு பாருங்கள். இதுனா 2 lane 2-way டிராஃபிக், இது வந்து என்னென்னா, அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து 2 lane, இது வந்து என்னது சிங்கிள் லேன், இது 2 lane. புரியுதா, இதே 2 lane 2-way டிராஃபிக்னா பிரச்சனை இல்லை. 2 lane இருந்துச்சுன்னா மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்டி. ஓகேவா, சிங்கிள் லேனாக இருந்தால் 2 into SSD, ஒரு லேனாக இருந்தால் எஸ்எஸ்டி. ஓகேவா, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஓஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் டைம் வந்து 2.5 seconds. ஓகேவா, என்ன பண்ணோம், 2.5 seconds நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி ஓஎஸ்டியில் என்ன தியரி யூஸ் பண்ணுறோம்னா, PIEV தியரியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரிசப்ஷன், இன்டலெக்ஷன், எவால்யூஷன். ஓகேவா, எமோஷன், வல்யூஷன். ஸோ PIEV தியரியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, 2.5 seconds வரும், அப்புறம்
டூ செகண்ட்ஸே நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகேவா, 2.5 செகண்ட்ஸ் எஸ்எஸ்டிக்கும் வரும் ஓஎஸ்டி. ஓகேவா, ஆம்பளை வந்து 2.5 செகண்ட்ஸ் ரியாக்ஷன் டைம். ஓகே, ஓஎஸ்டியில் சின்ன பாயிண்ட் இருக்குது. ஓஎஸ்டியில் என்ன அப்படின்னா, மினிமமாக ஓஎஸ்டி எவ்வளோ இருக்கணும், மினிமம் லென்த்தாக ஓவர் டேக்கிங், ஓவர் டேக் போகணும்னா மினிமம் லென்த்தாக ஓவர் டேக்கிங், ஓவர் டேக்கிங் அடிக்கணும் அப்படின்னா 3 × OSD இருக்கணும். 3 × OSD தான் அதனால் மினிமம் லென்த்தாக ஓவர் டேக்கிங்னா 3 × OSD இருக்கணும். ஓகேவா, இதே டிசைரபிள் லென்த்து ஃபுல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 5 × OSD. ஓகேவா, இது மினிமம் லென்த்தாக ஓட்டிங்க 3 × OSD, டிசைரபிள் லென்த்து 5 × OSD. ஸோ இதுதான் சைட் டிஸ்டன்ஸில் முக்கியமாக இருக்க வேண்டிய கேட்குறது. ஓகேவா, ஓகே, நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணுவோம், அடுத்த பார்ட் டூவில் மீதி டிராஃபிக் இன்ஜினியரிங்கும் சாயலையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.